பத்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்களின் அருளாக குருவாயூர் நாராயணியம் என்ற தொகுப்பு இய தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். முதல் முதலாக தாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது சகோதரி சகோதரர்களுடன் திரு கச்சாரேஸ்வரர் கோயில் நாராயணியம் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னால் நான் கேட்டதின் பலன் இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். வணக்கம். தாமல் வரதராஜன், தாமல் பெருந்தேவி, தாமல் ராமகிருஷ்ணன் ஊரும் பாலகராக இருந்த போது கச்சாலேஸ்வரர் கோயில் அருள்மொழியை வழங்கியது நினைவு கூர்ந்து இந்த தொகுப்பினை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் நவ் எ நியூ பிளேலிஸ்ட் ஆஃப் நாராயணியம் ஆஃப் குருவாயூர் நாராயணன். தாமல் வரதராஜன், தாமல் ராமகிருஷ்ணன், தாமல் பெருந்தேவி and our childhood they started the discourses in the Kachalisam temple of Murugnadiyargal. I am hearing before 40 years before. Now I am going to present you for your kind of thank you very much for supporting me on this regard. Thank you very much. Vetrivel Murugan Karohara Vallimanan Karohara Guruvayurappan Karohara போறோம் அப்படி எல்லாரும் கலந்துக்கூடிய அந்த ஒரு சமர்ப்பணமானது நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு வைபவங்கள் இருக்கக்கூடிய அந்த குருவாயூர்ல என்ன விசேஷம்னா, வருஷத்துல ஒரு நாள் குருவாயூர் ஏகாதசின்றது விசேஷம். ஏன்னா இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தசமி இன்னைக்கு விளக்கு, தசமி விளக்கை ஏத்தி, அதாவது கார்த்திக மாசம் கைசிக ஏகாதசின்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நவம்பர் மாசம் அந்த ஏகாதசி வரும். ஏன்னா அன்னைக்கு தான் பகவான் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ண நாள், குசேலனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த அனுகிரகம் பண்ண நாள், பட்டத்திரிக்கு அக்ரேபசியாமின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ண நாள். இவ்வளவு வைபவங்கள் அந்த குருவாயூர்ல இருக்கிறதுனால அன்னைக்கு பிரசித்தியா தசமி இன்னைக்கு வழக்கை ஏற்றுட்டு சன்னதிய தரப்பா ஏகாதசி முழு நாள் தொடர்ந்திருக்குமா. அதாவது தொடர்ச்சியா 2 நாட்கள் சன்னதியே மூடாத ஒரு திருவிழா என்னன்னா குருவாயூர்ல இந்த குருவாயூர் ஏகாதசி தான். அத துவாதசி இன்னைக்கு காத்தால அத பிராமண போஜனம் நடத்தி பிடி சமர்ப்பணம் சொல்லுவா. அந்த ஊர்ல இருக்கிறவாள் காயின்ஸ பிடி புடியா எடுத்துட்டு வந்து இருக்கிற பிராமணர்களுக்கு எல்லாம் மடியில தட்சிணையா போடுவாளாம். அந்த பிடி சமர்ப்பணம் பண்ணா அவளுக்கு சர்வவியாதியும் நீங்கும்னு ஒரு நாள்லதான் அந்த பாக்கியம். அந்த துவாதசி குருவாயூர் துவாதசி இன்னைக்கு அதை பிடி சமர்ப்பணம் பண்ணிட்டா சுவாமி சன்னதியை மூடிடுவா, மறுநாள் தான் தற்பாளாம். அதனால யாராவது குருவாயூர் துவாதசி இன்னைக்கு போய் அங்க நம்ம அலப்பி எக்ஸ்பிரஸ்ல இறங்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணணும், சன்னதியே திறக்க மாட்டா. அதனால அன்னைக்கு முதல் நாள் இருக்கா மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்படி அந்த குருவாயூர் ஏகாதசின்றது இந்த துவாதசி பிடி சமர்ப்பணம் பெரிய விசேஷமாக அந்த குருவாயூர்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. சார் இவ்வளவும் நீங்க சொன்னேன் எல்லாம் ஒத்துக்கிறோம், துலாபாரம் கொடுத்துடுறோம், அங்க பிரதர்ஷனம் பண்ண வச்சுடுறோம், எல்லாம் பண்றோம் சார். எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லவே இல்லையே. திருப்பதிக்கு போனா அங்க லட்டுன்னு ஒன்னு கொடுக்குறா, டேஸ்டா வாங்கி சாப்பிடுறோம். பயணிக்கு போனா பஞ்சாமிர்தம்னு ஒன்னு கொடுக்குறா. ஸ்ரீரங்கத்துக்கு போனா அங்க பெரிய தோசை, நாமக்கல் தான் அது அனுமானுக்கு எங்க இருந்தாலும் வட. அந்த மாதிரி நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ற சமயத்துல குருவாயூர்ல என்ன பிரசாதம் சாப்பிடறதுக்கு கிடைக்கும்னு நீங்க சொல்லவே இல்லையே சார். என்ன பிரசாதம்னா, குருவாயூரப்பன் பால்வடியும் முகத்தை கொண்டவன், அந்த பார்க்கடலில் இருந்து கீழே இறங்கி வந்தவன். அதனால அவன் நமக்கு பிரத்யேகமா குருவாயூர்ல நெய் பாயசம் இருக்கு, அப்பம் இருக்கு, இத்தனை பிரசாதங்கள் இருந்தா கூட குருவாயூர்ல 11 மணிக்கு பரம கம்பீரமாக அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா அந்த பால் பாயசம். சாதாரணமா அந்த பாலை 4 மணிக்கு காய்ச்ச ஆரம்பிப்பானா, மத்த இடங்கள்ல அந்த பாலை காய்ச்சினா 8 மணி நேரம் ஆகுமா, ஆனா குருவாயூர் அடுப்ப மூட்டினா 2 மணி நேரத்துல அந்த பால் பாயசம் ரெடி ஆயிடும்னு பெருமையாவா பேசிப்பா. அப்படி அந்த பால் பாயசத்துல கூட பகவான் ஜீவிக்கிறான். அதனாலதான் அதை வாங்கி சாப்பிட்டவாளுக்கு பால் பாயசத்துக்கு முன்னாடி எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கா, எனக்கு வேண்டிவா பால் பாயசத்துக்கு முன்னாடி சுகரை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் சாப்பிட்டு அந்த ஸ்டிப்ப குத்தி பார்த்தோம்னா சுகர் இறங்குமே தவிர ஏறாதான். ஏன்னா அப்படி அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையை ஏத்த மாட்டானா, வாயில வார்த்தைய சர்க்கரையா ஸ்வீட்டா வரவழைச்சிடுவானா. அப்படி அந்த பால் பாயசத்துக்கு அவ்வளவு விசேஷம். இவ்வளவு வைபவங்கள் இருக்கக்கூடிய இந்த குருவாயூர்ல பூஜா விதிகளை எல்லாம் ஆதிசங்கரர் நிர்மாணம் பண்ணார். பகவான் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டானாம். எனக்கு எப்படி நடத்துறதுன்னு எல்லாருக்கும் தெரியல. நீங்க 48 நாள் ஒரு மண்டல காலம் இங்க தள்ளி இந்த பூஜா விதியை நியமனம் பண்ணணும்னு சொல்ல, ஆதிசங்கரர் பூஜா விதியை நியமனம் பண்ண அந்த ஒரு வைபவத்துல, இந்த இசையமுறையினுடைய பூர்த்தியில நம்ம எல்லாரும் கண்ணை மூடிண்டு
இத்தனை நாள் தியானம் பண்ண குருவாயூரப்பன மனசுல நினைச்சிட்டு நேர திருச்சூர்ல போய் நம்ம இறங்கி அந்த குருவாயூர்ல கருடன் வரவேற்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பரமாச்சாரியால் சொல்லுவார், மகான்கள் இந்த வைபவத்தை கேட்டுட்டா ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணை மூடிண்டு ஆத்மார்த்தமா குருவாயூருக்கு மனசாலேயே போயிட்டு வந்துள்ளாமாம். நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணி தலையை தொடச்சுண்டு கலபத்தை எட்டுண்டு குருவாயூரப்பான்னு பிராத காலத்துல 3 மணிக்கு அந்த கொடி கம்பத்தை தாண்டி அந்த தேடி திண்ணையில போய் பார்த்தால் குருவாயூரப்பன் முதல் நாள் போட்ட வாகச்சாத்து புஷ்பங்கள் அந்த சந்தனத்தோட சந்தனம் கலையாம புன்சிரிப்போட இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எட்டு பார்த்தால் வாகச்சாத்தை கலந்து நம்பூதிரி மார்களெல்லாம் அந்த வெள்ளவளேன்ற சங்கால தைலாபிஷேகத்தை நடத்தி அவன் அம்மாவான அதிதி குரூரம்மை கொடுத்த சிகப்பு கௌபீனத்தை 6 மணிக்கு கட்டி குழந்தைய கர்த்தால குளிப்பாட்டுமே இவனுக்கு பசிக்க போறதேன்னு ஒரு வாழைப்பழத்தை ஒழிச்சு கையில கொடுக்க வாழைப்பழத்தை கையில வச்சுண்டு கௌபீன தாரியாக பகவான் சிரிச்ச முகத்தோட நம்ம வரவேற்கக்கூடிய கௌபீன சேவையை சேவிச்சு 7 மணிக்கு எட்டி பார்த்தோம்னா காலம்பர குழந்தையா இருந்த உன்னி கிருஷ்ணனோ இவன் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அடி வளர்ந்து குடம் குடமாக நம்பூதிரிகள் எல்லாம் அந்த பாலை அவனுக்கு பார்க்கடலிலிருந்து வந்தவன் பாலாபிஷேகத்தை நடத்த உற்சவ மூர்த்தி வெளியில ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஸ்ரீவேலி பிரதர்ஷனத்தை நாம சுத்தி வந்து 12 மணிக்கு உஷ பூஜையில பகவானை எட்டி பார்த்தோம்னா ஆகா இவன் 6 மணிக்கு கௌபீனத்தை கட்டிந்தவன் இவனாக நின்றவன் இந்த 12 மணிக்கு பரம கம்பீரமாக பீதாம்பர தாரியாக புல்லாங்குழல சுருகிண்டு அந்த மயில் தோகையை சரி பண்ணிட்டு பால் பாயசத்தை சாப்பிட்டுட்டு நான் பால் பாயசத்தை சாப்பிட்டுட்டேன் என்னுடைய பிரசாதம் வெளியில கவுண்டர்ல ரெடியா இருக்கு நீங்க எல்லாம் வாங்கிக்கலாம்னு நமக்கு உத்தரவு போட கூடிய உஷபூஜையை தரிசனம் பண்ணி சன்னதியை சாத்திராளாமே குருவாயூரப்பா நடைய சாத்திராளே உன்னை எப்படி பிரிஞ்சிருப்போம் 4 மணிக்கு தான் தரப்பாளாமே 4 மணிக்காலம் உன்னை எப்படி பிரிவோம்னு நாங்கள்லாம் குருவாயூரப்பா கோபுரத்துல சன நேரம் உன்னை பிரிய முடியாம கோபர்கள் கோபிகைகள் எல்லாம் எப்படி தவிச்சாலும் அது மாதிரி பூலோக வைகுண்டமான இந்த குருவாயூர்ல உன்னை பிரிய முடியாம நாராயணத்தை படிச்சுட்டோம் இன்னைக்கு கேட்ட குருவாயூர் பெருமையை நாங்க ஞாபகப்படுத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிண்டோம் 4 மணிக்கு அந்த சரஸ்ல ஸ்நானம் பண்ணிட்டு மடியா வந்து எட்டி பார்த்தமே ஆனால் ஆச்சரியதோபி ஆச்சரியம் குருவாயூரப்பா நீ இன்னொரு அடி வளர்ந்து அந்த சங்கு சக்கர கதா தாரனாக அந்த சாயரக்ஷ கற்பூர ஆர்த்தி ஏற்றக்கூடிய சமயத்துல செண்டா வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அரே நாராயணா குருவாயூரப்பா ரட்சிக்கனேன்னு ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு குருவாயூரப்பனான நீ மந்த காசத்தோட ஒரு நாள் கோவர்தனதிரி திருக்கோலம் ஒரு நாள் காளிகர்தன திருக்கோலம் ஒரு நாள் விஸ்வரூப திருக்கோலம் ஒவ்வொரு நாள் தலைப சாத்தாம் அந்த சந்தனத்தை சாத்தின்னு இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை தரிசனம் பண்ணி குருவாயூரப்பா ராத்திரி 8:30 வந்து எட்டி பார்த்தால் ஒரு பக்கம் 25,000 தீபம் 4 பக்கமும் 100,000 தீபத்தை ஏத்தி அந்த 3 யானையில உன்னை அலங்காரம் பண்ணி 3 பிரதட்சிணம் உன்னையே நீ பிரதட்சிணம் பண்ணிக்க உற்சவமூர்த்தி உள்ள போகும்போது 9:30 நடைய சாத்தும் போது திருப்புக்கா பூஜைன்னு வாசனையான 8 கந்தங்களை வச்சுண்டு உனக்கு புகையா போட்டு அஷ்டபதி பாடிட்டு மகான்கள் நிக்கிற சமயத்துல ராத்திரி உன்னை ஜதஸ்தம்பத்திலிருந்து எட்டி பார்த்தால் குருவாயூரப்பா எவன் கார்த்தால குழந்தையா இருந்தானோ 6 மணிக்கு கௌபீனத்தை கட்டிண்டானோ 7 மணிக்கு மஞ்ச பீதாபரத்தை கட்டிண்டானோ பாலபிஷேகத்தை நடத்திண்டானோ உஷப்பூஜையில பால் பாயசத்தை கொடுத்தானோ எவன் சாயரக்ஷையில கம்பீரமாக தீபாராதனை அனுபவிச்சானோ அதே சுவாமி ராத்திரி நடைய சாத்தச்சே நாங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அக்ரே பசியாமியின் விஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியவனுடைய ரூபத்தை மானசீகமாக நாங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டா நீ எங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ற தெரியுமா அந்த குருவாயூருக்கு இங்க வந்து இவ்வளவு வைபவங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய நமக்கு சுவாமி என்ன பலனை கொடுக்கிறான்னு சொன்னா பகவானுக்கு நோக்கம் அடிக்கடி சொல்லுவோம் ஒரே எழுத்து வித்தியாசம் நாம ஆளவன் பெருமாள் நாம ஆசாமி அவன் சாமி நாம சாப்பிடறது சாதம் அவன் சாப்பிடறது பிரசாதம் நாம சாப்பிட்டு மீந்தா சேஷம் அவன் சாப்பிட்டு மீந்தா அது விசேஷம் நம்ம கிரகத்திலேருந்து கிளம்பி குருவாயூருக்கு வாருங்கள் சுவாமியை கர்ப்ப கிரகத்துல போய் பார்த்தோம்னா அவரும் விக்கிரக ரூபத்துல தான் ஸ்ருதிமதி மதுரே சுக்கிரகே விக்கிரகேத்தேன்னு விக்கிரகமா இருக்கார் நம்ம கிரகத்திலேருந்து கிளம்பி விக்கிரக ரூபமான சுவாமியை கர்ப்ப கிரகத்துல நாம தரிசனம் பண்ணிட்டு
உங்க எல்லாருக்கும் நாராயணியத்தை கேட்டதுக்கு, குருவாயூருக்கு வாருங்களை சிரவணம் பண்ணதுக்காக, இசையும் உரையுமாக ரெண்டு ரெண்டு பலனா உங்களுக்கு கொடுக்கணும்னு அவன் ஒரு கிரகமாக இருந்துட்டு கர்ப்ப கிரகத்திலிருந்து கிரகத்திலிருந்து வந்த நமக்கு காண கிடைக்காத அனுகிரகம்ன்ற ஒரு கிரகத்தை யோகீந்திராணாம் தொதங்கே ஸ்வதிக சுமதுரம் முக்தி பாஜாம் திவாசோ பக்தானாம் காம வருஷத்யுதொரு கிசலையும் நாதத்தே பாத மூலமும் நித்தியம் சித்தஸ்திதம் மே பவன புரபதே கிருஷ்ணாம் காருண்ய சிந்தோம் கிருத்வா நிசேஷதா பருண் பிரதிசது பரமானந்த சந்தோக லக்ஷ்மியும் அஜ்ஞாத்வா தேமகத்வம் எதிக நிகதிதம் விஸ்வநாதக்ஷமேதாம் சோஸ்திரம் சைத சகஸ்ரோத்தரம் அதிகதரம் தொத்பிரசாதாய பூயாத் ஸ்வேதா நாராயணீயம் ஸ்ருதி சதஜனுஷஸ்துத்யதா வர்ணனேன கிருஷ்ணா ஸ்வீதம் லீலாவதாரைர் இதமிக குருதாம் ஆயுராரோக்ய சௌக்கியமாம். இத்தனை ஸ்ரவணம் பண்ண உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய சம்பத்து ஏற்படும், சௌக்கியமானது ஏற்படும், ஆரோக்கியமானது ஏற்படும். ரெண்டு இருந்தா போறாது, தீர்காயுள் போனோம். ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை குருவாயூரப்ப நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு அந்த சுவாமியினுடைய பாதார பிந்தங்கள்ல பிரார்த்தனை பண்ணி பக்தி ஸ்ரத்தையோட வந்து இதை ரசிச்ச உங்களுக்கு சர்வானுகிரகத்தையும் குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணுவான்ற பிரார்த்தனையோட கோபிகா ஜீவனஸ்மரணம். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளி.